புண்ணியமும் பூஜையும் செய்தால்தான் ஒருவன் கடவுள் தன்மை அடைய முடியும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இசெல்வம் பெருகியிருக்கும், நல்ல சுற்றுப்புற சூழ்நிலை அமைந்திருக்கும். பிறகு பூஜை செய்வார்கள், பூஜை செய்து அருள் பெறுவார்கள். புண்ணியமும் பூஜையும் இருந்தால்தான் ஒருவன் கடவுள் தன்மை அடைய முடியும். அப்போ அவர்களுடைய ஆசை பெற்றுக்கணும். பூஜை செய்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். நான் ஆசான் ஞானிகளை பூஜை செய்தோம். ஆரம்ப காலத்தில் ஒரு இரு நபர் வந்தாலும் ரெண்டு பேர் வந்தாலும் சாப்பாடு வாங்கி கொடுப்போம். பிறகு அதோடைய விளைவு 5 பேர், 10 பேர், 50 பேர், 100 பேர், இப்போது கிட்டத்தட்ட ஒரு நாள் 20,000 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கோம். 34 மூட்டை சமைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 டன், கிட்டத்தட்ட 3 டன் குறைந்த அளவு 3 டன் அரிசியை சமைத்து அன்பர்கள் அங்கே சமையல்காரையில் இருந்து அருந்தோடு செய்திருக்கிறார்கள். அவர் தொண்டையை நான் உணர முடியும். இது அறிவும் ஞானிகள் கொடுத்தது தான். குடியில் சார்ந்து தொண்டு செய்கிறவர்களை புரிந்து கொள்வதற்கும் ஆசி வேண்டும். மற்ற சங்கத்தில் இந்த வாய்ப்பு இருக்காது. ஞானிகள் ஆசியால் தான் புரிந்து கொள்ளும். இந்த சங்கத்தில் யார் எந்த அளவு செய்தாலும் சரி, அதை உணரக்கூடிய அறிவு ஆசான் தந்திருக்கிறான். நான் வேட்டி கொடுக்கிறேன். யாராரு வெளி அது அறிமுகமான தொண்டர் இருக்கிறார்கள், அறிமுக ஆகா தொண்டர்கள்லாம் இருக்கிறார்கள். சமையல் கட்டை இருப்பவர்கள் சில பேர் வெளியே தெரியாது, ஆனால் சுவையான உணவு சமைத்து தருவார்கள், பொறுப்பாக செய்வார்கள், பக்குவமாக செய்வார்கள். அவர்கள் நீடு வாழ வேண்டும் என்று ஆசான் அகத்தியசனை வேண்டிக் கொள்கிறேன். தினமும் வேண்டி வருகிறேன். இந்த துறையும் அப்படி தான், நன்றியுள்ள துறை. ஆகவே இந்த துறை, இந்த சங்கம் தெளிவான பாதை காட்டும். என்ன காரணம்? ஆசான் ஆசியால் நாங்கள் தெளிவடைந்திருக்கிறோம், நானும் அன்பர்களும் தெளிவடைந்திருக்கிறோம். ஆகவே இந்த சங்கம் புகழக்கூடிய சங்கம். எந்த காரணத்தினால்? புகழக்குரியவனை பூஜை செய்து ஆசி பெற்றதால், நன்றியை மறவாது இருப்பதால் இந்த சங்கம் புகழக்கூடிய சங்கம். புகழ்பட வாழ வேண்டும் என்பான் வள்ளுவனும். புகழ்பட எப்படி வாழவது? இப்போ புகழ் எல்லோருக்கும் இருக்கு. சிறந்த பேச்சாளனாக இருப்பான், புகழ் இருக்கும். சிறந்த எழுத்தாளனாக இருப்பான், புகழ் இருக்கும். சிறந்த பாடகனாக இருப்பான், புகழ் இருக்கும். சிறந்த வீணை வித்துவான், தவில் வித்துவான், நாதஸ்வர வித்துவான், இது அது போன்ற நாத இது இசைக்கருவிகளை பயன்படுத்தி அது மூலம் புகழ் பெற்றிருப்பான். பேச்சாளனாக இருப்பான், எழுத்தாளனாக இருப்பான், கவிஞனாக இருப்பான், ஓவியனாக இருப்பான். இன்னும் சில அற்புத செய விஞ்ஞான பொருள் போல அற்புத பொருள்கள்லாம் தோன்றுகிறது. அரிய எலக்ட்ரானிக் பொருள், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் அற்புத பொருள்லாம் தோன்றுகிறது. செய்தவனெல்லாம் புகழுக்குரியவன் தான். ஆனால் அதெல்லாம் நிற்காது என்றான் வள்ளுவன். அது நிற்காது. எத்தனை கவிஞனாக இருந்தாலும் ஓவியனாக இருந்தாலும் நிற்காது. நிற்கக்கூடிய ஒன்று வள்ளுவன் தான் சொல்லுவான். உரைப்பார் உரைப்பவை எல்லாம், இரண்டாவது குரல் இது. உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொண்டு ஈவாருமில் நிற்கும் புகழ்னா. மற்ற புகழெல்லாம் ஓடும் புகழ். கவிஞனாக இருப்பான், எழுத்தானாக இருப்பான், ஓடும் புகழ். நிற்கக்கூடியது, நிலைத்து நிற்கக்கூடியது இதுன்னு கேட்டான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.